ஹலோ, மேனேஜர் பேசுகிறேன். எஸ்பி சார் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ மேனேஜர் இஸ் டாக்கிங். ஐ எம் கோயிங் டு சே மை ஹார்டி தேங்க்ஸ் டு ஆல் காட்ஸ். ஸோ ஐ ஹவ் கிவன் ஆல் காட்ஸ் ஆல்சோ இண்டியா அஸ் வெல் அஸ் வேர்ல்ட் அண்ட் ஆல் த ஹீரோ ஹீரோயின்ஸ் அண்ட் டேரக்டர்ஸ் மியூசிஷியன்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் ஆல்சோ இண்டியா அண்ட் வேர்ல்ட் ஆல் தி பீப்புள்ஸ் ஆர் ப்ரேயிங் ஃபார் எஸ்பி சார் நவ் பிகாஸ் ஆஃப் காட் அரசன். அதாவது கடவுளை நம்பினோர் கை எல்லா ரசிகர்களும் எல்லா பாடல்களும் எஸ்பிஐ சார் வந்து அவங்க குரலுக்கு மயங்காதவங்க யாருமே கிடையாது. அப்படி ஒரு திறமை அவங்களுக்கு, அது காட் கிஃப்ட், அது அதாவது கடவுளுடைய கிஃப்ட். ஐயோ, கடவுள் வந்து அவங்கள பாட வச்சுருக்காங்க. அது வந்து சாமி வந்து மேல் தலைகிட்ட இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கேன். வச்சு அவங்கள காப்பாற்றினாங்க. மகனே பாடல அப்புறம் பாடணும் கால தலையில் தொட்டு உயிரை திருப்பி கொடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லா பாடலும் பாட சொல்லுவாங்க. எல்லா சாமிக்குள்ளே பாடப்புறம் பாடணும். உலகத்தில் என்னென்ன சாமி இருக்கோ அவ்வளோ சாமியும் பாட்டை பூரா பாட சொல்லுது. ஆல்பமாக வெளியிடலாம், ஸ்மெல்லையும் பாடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஞாபகம் இருக்குது. மேல்மருவத்தர் வந்து சமயபுரம் மாதிரி சமக்கம் எனக்கு வர மாதிரி எல்லாருக்கும் வரணும்னு வேணே. அப்போ எனக்கு வர என் உடலில் இருக்குது வேப்பில திம்பது அது கூட போட்டிருக்கேன். சும்மா இருக்கையில் பார்த்திங்க முடியாது. சாமி சத்தியம் பிள்ளை ரெண்டு பிள்ளை மேலே சத்தியம் பிள்ளை மேலே சத்தியம் ஒன்று பண்ண முடியாது. ரொம்ப சந்தோஷம். மேல்பட்டு இந்த கொரோனா முடிஞ்ச பிறகு போச்சு, இப்போ போகண்டா கொரோனா முடிஞ்ச பிறகு செய்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உயிர் திருப்பு எங்களுக்காக கொடுத்துருக்காங்க. இந்திய மக்களை உலக மக்களுக்காக எல்லாம் பாட்டு பாடி நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுத்து. வந்து திறமையான நல்லவர்களுக்கு வந்து சோதனை வரும், கடவுள் கைவிட மாட்டார். என்ன சந்தோஷமாக இருக்கும் உலகத்தில் எவ்வளோ வாழ்க்கை எனக்கு வந்து மாதிரி எம் ஃபில் கல்யாணம் முடிஞ்ச பிறகு வாழ்க்கையை வேலையும் சோதனையாக வேதனை அந்த கஷ்டங்கள் இருக்க நேரம்லாம் அந்த பாட்டு தான் உயிர். பாட்டு இந்த சினிமா படம் அதில் இல்லைன்னா நானே செத்து போயிருப்பேன். இது எஸ்பி சார் அந்த காலத்தில் பிறந்தோம், 1966 பிறந்தவனா. அந்த காலத்தில் அவங்க பாட்டு பிடிக்காங்களா பாட்டு அந்த சின்னப்பிள்ளை முதல்ல ரேடியோவில் பிடிக்காங்க. நேரம் பார்த்தா வயசானவங்க எனக்கா சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. அவ்வளோ அறிவாக சொல்லுவாங்க, அது உண்மை தான். ஏன்னா அவங்க பாட்டு சினிமா பாட்டு சுசிலம்மா பாட்டு இவங்க பாட்டு அப்புறம் டி ராஜா டிஎம் ராஜா அவங்க பாட்டு ஜானகிமா எல்லோரும் நல்லா தான் பாடுவாங்க. ஆனால் சுசிலம்மா எஸ்பி பாலசுப்ரமணியன் இல்லாத பாட்டுகள் புக்கில் பாருங்கள். வீட்டில் உலகம் புக்கை வாங்கி வச்சுருப்பேன், சீடி வாங்கி வச்சுருப்பேன். இப்போ பென் ட்ரைவ், இப்போ வந்து மெமரி கார்டில் புறம் பாட்டு பென் ட்ரைவ் வீட்டில் பாருங்கள். அதில் நிறைய புக்காக தான் இருக்கும். நானே பாட்டு படிச்சுட்டு நானே இப்போ காலேஜ் படிக்கல, பிஎஸ்சி மேக்ஸ் ஆரட்டகர் திருநெல்வேலியில் படித்தேன், எம்எஸ்சி பெரியகுளத்தில் படித்தேன், பிஎட்டு வந்து தூத்துக்குடியில் படித்தேன், எம்எட்டு. அப்போனா எனக்கு பாட்டு படிக்கல. என் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பாத்ரூம் சிங்கர், நான் வந்து நல்லா பத்து பிள்ளைகளோட பார்க்கறது இல்லை. வீட்டில் வர ஞானசனியாக பாட்டு உலகத்தில் என்னென்ன பாட்டெல்லாம் பாடுதாங்க உலகத்தில், பாட்டில் இல்லாத ஒன்றும் கிடையாது. என் வீட்டுக்காரன் பாட்டு பண்ணோம்னா அது ஒரு ஞான சூரியத்தை கொண்டு கட்டி வச்சுட்டாங்க. என்னஜியை பாட்டுக்கு எங்கே கிடையாது. எப்பேற்பட்ட நம்ம நடராஜபெருமானே இசைக்கு ஆடுதாங்க வைப்பாங்க. இப்போ கண்பை வீட்டில் வச்சுருக்கேன், தாண்டிட்டு கண்பை வீட்டுக்கு டான்ஸ் ஆடுவேன். இதுக்கு இணைய எல்லாம் சமயத்தை சந்தோஷப்படுத்தானு. இதுக்கு இசையில் எல்லாம் இருக்குது, அதாவது பிறந்தாலேருந்து இறக்க வரைக்கும் என்னென்ன நிகழ்ச்சி இருக்கோ இல்லை இசையில் இல்லாதே கிடையாது. இசையை வந்து ரசிக தெரியாது, வந்து ஒரு கொடுமையான அரக்கேன்னு சொல்லலாம். இசை என் வீட்டுக்காரனை போல ஒரு அரைக்கும் உலகத்தில் கிடையாது. ஒரு பாட்டு பாடத்திட்டு பாட்டை பாடத்தினா பாடத்தேதான் ரசிகத்தினம் மனுஷனை கடவுளுக்கு காது கொடுக்காமல் இருந்திருக்கான், வாய் கொடுக்காமல் இருந்திருக்கேன். என்ன செய்ய நம்ம தலையெடுத்து என்ன தலையெடுத்து என்ன செய்ய எவ்வளோவா திறமை இருந்து பாட்டு டான்ஸில் வளர்ந்தாக்கி எனக்கு ஒன்று கடவுள் எப்படி கொடுத்துருக்கான் என்ன செய்ய முடியாது தலையெடுத்து. அது விடுங்க, அது ஒரு கதையாவது ஞானம் செய்யணும்னு சொல்லணும்ல, ஒரு கதைக்கு அதை விட்டுறணும். அப்போ ஒரு பெரிய மினிஸ்டர் ஜோமலானால நம்ம ஜெயலலிதா மார்க்கில் எல்லாம் ப்ரே பண்ணாங்க, எம்ஜிஆர் கையில் ஒன்றாங்க. அப்புறம் உலகத்தில் அவங்களுக்கு ஈடுக்கு வந்து உலக மக்களே இருக்குன்னா அதுக்கு விட என்ன பெருமை வேணும். உலக மக்களே இந்திய நாட்டு மக்கள் பூரா ப்ரேயர் பண்ணுதாங்க. நான் இதை சொல்லுவாங்க, தோன்றில் தோன்றி புகழோடு தோன்று அக்தியில் தோன்றதுலேயும் தோன்றாமல் நின்று அப்படின்னு சொல்லுவாங்க. தோன்றல தோன்றாமல் இருக்குன்னு அதுக்கு அதுக்கு உரிமையானவர் வந்து நம்ம எஸ்பி பாலவர்களோ சல்யூட் தான், சல்யூட். ஓகே, அதாவது அதுக்கப்புறம் அவங்க இசை கேட்டு மயங்கடங்கு யாருமே கிடையாது. அது பாட்டு பண்ணால் சித்த பிணம் கூட இருந்துச்சு வந்துடும், அவ்வளோ அழகாக பாடுவாங்க. கடவுள் வந்து நமக்கு சேவை செய்யாத இன்னும் நிறைய பாடல்கள் கொடுக்குறதுக்காக மேல்மருவத்தர் வந்து ஆனால் அவங்களை காப்பாற்றின வந்து மேல்மருவத்தர் ஆதிபராசக்தி. அவங்க நான் சொல்லுது உண்மையில என்ன சமயபுரம் மாதிரி சமக்க வர்றாங்க. 4-5 நாளைக்கு முன்னால் அவங்க போய் எப்படி இந்த யூடியூப்பில் எப்படி பண்ணுவார் அப்படி ஜெக ஜோதி அப்படி செயினெல்லாம் போட்டு நான் எப்படி நான் மேக்கப் பண்ணுவேன். சாமி கிடையாது, சாமி 2 நிமிஷம் வரும். நான் சமயபுரம் மாதிரி நான் சாமின்னு சொல்ல முடியாது. அது என்ன தெரியும் நல்லா கிட்டே படுத்துங்க பாருங்கள், ஒரு வீடியோவில் திம்மே தெரியும். அது தலைக்கிட்டே இருந்து அப்படி கிரீடம் ஜக ஜோதியை வச்சு ஆனால் சூலாதான் வச்சுருக்கா தான் சக்தின்னு சொல்லுவோம். கையில் சூலாயுதம் வந்து சக்தியை தவிர யார் கையிலையும் சூலாயம் இருக்குது. அதுக்கு சூலாயுதம் அதுக்கு எல்லா சாமிக்கும் ஒரு இது கொடுக்காங்கன்னா அதுக்கு அறிகுறிக்கு தான் கையில் வேலை தான் கொடுக்காங்க. உடம்பு எனக்கு சரியில், உட்காந்து கூட எனக்கு வீடியோ எடுக்க முடியல. எனக்காக ப்ரேயர் பண்ணிங்க எல்லோரும். நான் 4 மொழியில் டீச் பண்ணுதேன், 4 மொழியில் டீச் பண்ணுதேன். பாட்டு படிக்க வைக்கேன், பெஸ்ட் அப்படின்டா வேஸ்ட்டு அப்படியே முடிக்க முன்னாடி 29 வருஷம் குடும்பப்படுத்தி கொண்டுட்டார். என்ன செய்ய, நாளைக்கும் சரியில்லை வேலையும் சரியில்லை.
படித்ததுக்கு 5 பைசா இல்லை கையில். இப்படியே பிஎஸ்சி மேஎஸ்சி எம்எஸ்சி படித்து 80,000 7 கோடி 51 80,000 40,000 பென்ஷன் வரும். எங்கள் அப்பா அம்மா அங்கே கட்டி கொடுத்தேன், ஒரு காட்டு மரண்டி கட்டி கொடுத்து என்ன செய்ய வாழ்க்கை வரையை நாசமாக்கிட்டேன். பாதிக்க ஆரம்பிச்சிட்டு உடம்ப படுத்தி படுத்தி கொண்டுட்டா குடிக்க மாட்டேன் வேண்டாம், குளம் குணங்கிட்ட உண்டை இருந்து எல்லா கொடுமையாக நினச்சிட்டு கெட்ட வரத்தை பேசி அதை ஒரு பாட்டு போட்டுருக்கோம், கெட்ட வரத்தை பேசினா பாட்டு எனக்கு அதை அவங்கள்ட்ட இருந்து தான் பாட்டு போட்டு என்ன செய்ய உடம்பு சேரில் போய் எந்திரிக்க முடியல என்ன செய்ய. அப்போ குறுக்கெல்லாம் வலிங்க வரைக்கும் ஒரே வேலை, குறுக்கு ரொம்ப வலிக்கு வயசான பிறகு குறுக்கு வலிங்கும்பொழுது இருக்க முடியல, என்னால் இருக்குங்க பாட முடியல நினச்ச மனுஷங்க குறுக்கு ஒடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அது கரெக்டு தான் போகிறது வேலை பார்த்தேன். அதனால் ஓகே எவ்வளோ கஷ்டத்தில் வாழ்க்கையே வேலையே கஷ்டமாக இருந்ததுக்கு எனக்கு இந்த எஸ்பி சார் பிழைச்சிட்டாங்கன்னு உலகத்தில் எப்போ இதோட எனக்கு சந்தோஷம். அதுமாரி கடவுளை நல்லா ஒரு மனுஷனை காப்பாற்றிட்டாரு, எங்களுக்கு நாம அவங்களுக்காக அவங்கள காப்பாற்றலை, குடும்பத்துக்காக காப்பாற்றலை, ஊர் உலக மக்களுக்காக காப்பாற்றுறாங்க, எல்லா மக்களும் பிரேயர் போடுறாங்க, அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு உலகத்தில். எனக்கு உலகத்தில் நான் எம்எஸ்சிலாம் சர்டிஃபிகேட் வாங்கி வந்தேன், 61 மார்க் எல்லாம், அப்போ கூட அவ்வளோ சந்தோஷம் இல்லை. கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள் சம்பந்த ஆசை 60 நாள் முகநாள் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 2 குழந்தை பிறக்கையில் மறுபடியும் மறுபடியும் குடும்பம் கொடுத்தேன், பிள்ளை செத்தப்புறம் அண்ணன் பிள்ளைக்கு வேணும், ஒரு பிள்ளை பற்றி இன்னொரு கூட ஒரு பிள்ளை இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தேன், சந்தோஷம். அதே போல் அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் வாழ்க்கையே கஷ்டம், வேலையே சோகமாக இருந்தேன், எனக்கு ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு. எங்கள் எஸ்பி சார் பிழைச்சிட்டாங்க என்ன அப்படி ஒரு கொண்டாட்டம் உலகத்தில், என்னை போல் சந்தோஷமான எவ்வளோ கிடையாது. மக்களுக்காக ஒரு பாடகர் இன்னும் சந்தோஷப்படுத்திக்கிட்டேன்னா அவங்க கடவுள் வந்து சொல்கிறார், இங்கே எல்லா ஆல்மா எல்லா சாமி இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் முஸ்லீமும் படிக்கணும், இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அதை ஒரு உலகத்தை இந்தியா மக்களை உலகத்தில் மூளை மூளைக்குள்ளே என்னென்ன சாமி இருக்கோ அவ்வளோ தமிழ்ச்சி ஒரு ஆல்பம் போட சொல்லி ஸ்மெல்ல இருந்து பாட்டு படிக்க சொல்லி சாமி சொல்லிட்டு போச்சு. எனக்கு அந்த சக்தி தமிழ் மருத்துவர் ஆதிபுரம் அம்மன் வர மாரியம்மனாக வந்தது அம்மன் கிடையாது, மாரியம்மன் கிடையாது, சமயபுரத்து மாதிரியும் கிடையாது, மேல் மருத்துவர் ஆதிபுர சக்தி வேல் வச்சு சக்தி தானே சக்தி கொடுக்கணும், அது சக்தி வந்து சிவன்கிட்ட சொல்லி சிவன் தானே உயிர் எடுக்காது, சிவனை சண்டை போட்டு இந்த எல்லா மக்களும் இப்படி வேண்டுதாங்க என் மகனை கொடுத்துருங்க, அவ்வளோ மக்களுக்கு பாட்டு பண்ணவர் பாட்டு பாடி எத்தனை கஷ்டங்கள் மனசு உடஞ்ச மக்களெல்லாம் பாட்டால் அவர் வந்து சந்தோஷப்படுத்தார். அதனால் எத்தனை ஹீரோ உலகத்தில் உள்ள மியூசிஷியன் டைரக்டர் உலக இந்தியா உலகத்தில் எல்லோரும் ப்ரேயர் பண்ண, அதனால் என் மகனை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சக்தி வந்து சிவனோட கூட அவரில் ஒத்தியில் வந்து நான் கொடுப்பேன் சக்தி அப்படின்னு என் மகன் வந்து எல்லாத்துக்கும் பாடணும் இருந்தோம், சாமி பாட்டெல்லாம் பண்ணும், என்னையும் பாட்டு